வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா, ரெண்டு பஞ்சு கம்பி உளியை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதை தான் அந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும். நம்ம யூடியூப் கஸ்டமர் ரெண்டு உளி கேட்டிருந்தாப்பில் அந்த பஞ்சு கம்பி வந்து ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு, அதுக்குள்ளே பேமெண்ட்டும் அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ நான் பஞ்ச் கம்பி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இது ரெண்டு உளி வாங்கினேன், 85 ரூபா மேனி ரெண்டு உளி கணக்கு பண்ணிக்கோங்க. இது உளி ராவறதுக்கு வந்து ஒரு உளிக்கு 120 ரூபா, அறமே வந்து 50 ரூபா ஆயிடுச்சு. அறம் வாங்கினேன் நான் புதுசாக ஒன்று. அந்த அறத்தை வாங்கி நம்ம இந்த மாதிரி ராவணம் கிளாம்பில் வச்சு கிரைண்டிங் மிஷின் தேவைப்படும், ஒரு ட்ரில்லு தேவைப்படும், ஒரு அறம் தேவைப்படும் இந்த இது ராவறதுக்கு. இப்போ நண்பா, நம்ம பஞ்சு கம்பி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி பஞ்ச் கம்பி போடலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உளி வந்து ஒரு கீத்துளி, நான் பண்ணினா ரெண்டு பஞ்சு கம்பி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் வந்து நான் யூஸ் பண்ண பஞ்சு கம்பியை ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் கேட்டிருந்தாரு. அதனால நான் ரெண்டு உளி வாங்கி, ஒன்று யானை இதுக்கு பஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது யானையோட காலில் பஞ்ச் பண்ணலாம். சின்னது வந்து சாமியோட நெக்லஸ்ஸு, அந்த கை கிட்ட வர்ற நெக்லஸ்ஸு, அதுக்கெல்லாம் வந்து நகாசு வேலைக்கு அந்த யூஸ் பண்ணுறக்காண்டி இப்போ கீத்துளி போட்டுட்ருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு எப்படி பஞ்ச் பண்ணுறேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து கீத்துளி போட்டுக்குவோம். இன்னொன்று வந்து வளவும் மாதிரி உள்ள கீத்துளி போட்டுக்குவோம். வளவு எதுக்குன்னா, நம்ம சாமியோட கழுத்து பகுதி இருக்கு பாருங்கள் நெக்லஸ்ஸு, அது வளைஞ்சிருக்கும், அதுக்காண்டி இந்த வளைவாக போட்டுக்குவோம். ஒன்று சின்ன சைஸு, ஒன்று பெரிய சைஸு, அந்த ரெண்டு சைஸில் போட்டுட்டு நம்ம பஞ்ச் கம்பி அடித்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம ராவுனது வந்து கரெக்டாக வரணும். கரெக்டாக ராவலைன்னா அந்த வைக்கிற இடம் வந்து உடையும், நொறுங்கக்கூடாது. ஆனால் கொஞ்சம் பெருசு வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பெருசு வந்து நம்ம எந்தளவுக்கு ராகுனாலுமே அந்த யானைக்கு உள்ளது வந்து கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னது வந்து பெரும்பாலாக உடையாது, இது ராவுறதை பொறுத்து. அதே மாதிரி அந்த உளி வந்து நம்ம பஞ்சு வைக்க 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 அப்படியே கை நம்ம கைக்கு பழகிடும். பழகிடுச்சுன்னா அது அதுக்கப்புறம் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைஃப் லாங்காக சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே. அது அப்படியே அந்த பெசுறு பூரா நம்ம மரத்தில் வச்சு வச்சு மழுங்கி இதாயிரும். ஆனால் இந்த பஞ்சு கம்பி வந்து நம்ம ஒரு வாட்டை ராவுறாதான், அதுக்கப்புறம் நம்ம ஆயுஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம ராவ தேவையில்லை. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ இது நம்ம கஸ்டமருக்கு இது ரெண்டு நான் ராவி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ராவி கொடுத்துருக்கேன், இதை வந்து அவங்க கொரியரில் அனுப்ப போகிறேன். அவங்க ஊர் வந்து மீன் மசல். இப்போ இதை பஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சின்ன சைஸு, 2 mm வரும். இது 3 mm வரும், கொஞ்சம் வித்தியாசம் தான். இது வந்து சாமிக்கு இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் போட்டுக்கலாம். இது வந்து நார்மலாக யானை கால் இந்த மாதிரி இதுக்கு போட்டுக்கலாம். நெட்டு வசலையும் போட்டுட்டேன், குறுக்கு வசத்துலையும் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பஞ்சை வச்சு எந்த அளவுக்கு கிளியராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பஞ்சை வச்சு போடும்போது மரம் வந்து ஓரளவு எண்ணெய் சத்து இருக்கணும், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. பஞ்சு ராவி இருக்கிறத பாருங்கள். இது வந்து 36 ராவணம், சாரி குளவாரத்தில் ராவணம், 36 வந்து சார்பாக வந்துடும். இப்போ வந்து பெரியாரம் இது 3 mm உள்ளது, அதில் பஞ்ச் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இது யானை கால், கொஞ்சம் பெரிய பெரிய இடத்துக்கு பஞ்ச் பண்ணலாங்க. வச்சு ஃபஸ்ட்டு குளவுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது கொஞ்சம் பெருசுனால கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக வைக்கணும். ரொம்ப இழுத்து அடித்தோம்னா அப்படியே டாப்பாக இருந்தாலும் எடுத்துக்கணும். சின்னதுக்கும் உங்களுக்கு பெருசும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். மறுபடியும் இங்கிட்டு குளவுல பஞ்ச் பண்ணலாம். இது வந்து குறுக்கு வசம், ஏன் அந்த வளவு போட்டிருக்கேன்னா சாமி காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு வளவாக இருக்கும். இப்போ இந்த நெட்வொர்க்ல ஊனுவோம்.
இது சின்னது கண்டி கித்திரி போட்டது, ஆனால் பெருசாக வச்சு போட்டேன். கொஞ்சம் சார்ஜ் போடவும் எடுத்து வச்சு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் மரம் நல்லா இருக்கலாம் நிற்கிது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு உள்ளது ஏமட்டு, ரெண்டாவது வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறக்காண்டி நான் உளி வாங்கி ராவி அவருக்கு கொடுத்தேன்.